ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உங்கள் குழந்தைக்கு 4 மாதம் முடிந்தவுடன் என்ன சாப்பாடு கொடுக்கலாம் என்கிற குழப்பத்தில் இருக்கிறீர்களா? குழப்பத்தை விடுங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வர்ற மாதிரி ரைஸ் செர்லாக் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு பல நாட்களுக்கு முன்னாடி தயாரித்து பாக்கெட்டில் அடைச்சி வச்ச செர்லாக் தேவையில்லை. அன்போடும் ஆசையோடும் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் தயாரிக்கும் இந்த செர்லாக்கை மட்டும் கொடுத்து பாருங்கள். எவ்வளவு ஆசையாக உங்கள் குழந்தை சாப்பிடுவாங்க என்று நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் வர்ற புத்தம் புது வீடியோக்களை பார்த்து பயனடைய முடியும். நாம் இப்போ 4 மாத குழந்தைக்கு செர்லாக் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவு நாம் சாப்பிடும் புழுங்கல் அரிசியினை நன்கு கழுவ வேண்டும். நீரினை சுத்தமாக வடித்துவிட்டு இதனை ஒரு சுத்தமான காட்டன் துணியில் உலர விடுங்கள். நன்கு காய்ந்தவுடன் ஒரு இரும்பு சட்டியினை அடுப்பில் வைத்து சட்டி காய்ந்தவுடன் அதில் அரிசியினை போட வேண்டும். சிம்மில் வைத்து வறுக்க வேண்டும். எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, வெறும் சட்டியில் வறுக்க வேண்டும். அரிசியின் வெண்மை நிறம் மாறி அரிசி வறுபடும் வாசம் வரும். அப்பொழுது அடுப்பினை ஆஃப் பண்ணுங்கள். பின்பு இந்த அரிசியுடன் 1/4 டம்ளர் அளவு பொரிகடலையினை சேர்த்து மிக்சியில் போட்டு நன்கு அரைக்க வேண்டும். இந்த மாவினை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வைத்து பாதுகாத்து கொள்ளலாம். இதனை எப்படி உபயோகப்படுத்தலாம்ங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். 1 டம்ளர் தண்ணீரில் 1 ஸ்பூன் மாவினை கலந்து அடுப்பில் சிம்மில் வைத்து காய்ச்ச வேண்டும். கட்டி விழாமல் கிண்ட வேண்டும். 1 சிட்டிகை அளவு உப்பு மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள். 5 நிமிடத்தில் இது ரெடியாகிவிடும். கட்டியாக இல்லாமல் கொலகொலன்னு இருப்பதே ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் மிகவும் பிடிக்கும். தொண்டைகள் தட்டாமல் கஞ்சி குடிக்கும் பக்குவத்தில் தயாரிப்பது நல்லது. இதனை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். 4 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுங்கள். 4 மாதம் தாண்டிவிட்டால் 1 நாளைக்கு 2 முறை மட்டும் வேறு உணவினை கொடுக்கலாம். தாய்ப்பாலுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதில் உள்ள சத்துக்கள் வேறு எதிலும் இல்லை. குழந்தைக்கு பால் பற்றவில்லை என்று எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது மட்டும் இந்த ரைஸ் செர்லாக்கை கொடுக்க ஆரம்பிங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.